வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் லோல் சயின்ஸ் புக்ஸில் சிவிக்ஸில் 4th சாப்டர் கன்சியூமர் ரைட்ஸ். ஸோ அதில் வந்து செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நடந்த குரூப் ஃபோர் 2019 ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு, அது ரிசோர்ஸ் வந்து இது தான். ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் கால்ட் அஸ். ஸோ இது வந்து கன்சியூமர் மேக்னா கார்ட்டா ஆன்சர். அண்ட் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ் பை த பார்லிமெண்ட் ஆன் 12th அக்டோபர் 2005. ஸோ இது ரெண்டுத்தோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஓல்ட் சயின்ஸ் புக், சிவிக்ஸில் 4 கன்சியூமர் ரைட்ஸில் இருக்குது. அண்ட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா 2019 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தா யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரிஃபார்ம்ஸ். அண்ட் இப்போ ரிலீஸ் ஆன சிலபஸ் கம்பைன் குரூப் 2 அண்ட் குரூப் 2 சிலபஸ் பார்த்தா யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி ரைட் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம். ஸோ நம்ம வந்து செகண்ட் பார்ட் அப்படின்றனால 15th ஸ்லைட்க்கு வந்து போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஸோ இன்னொரு மெஷர் கவர்மெண்ட் வந்து கன்சியூமர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எடுத்த ஒரு மெஷர் வந்து இது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் க்ரியேட் பண்ணி அண்ட் ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணுறாங்க. செட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாண்டர்டில் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஃபோர்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் இந்த இதை அச்சீவ் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸும் அண்ட் அக்மார்க்கும். ஸோ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்க அதுனா இண்டஸ்ட்ரியல் அண்ட் கன்சியூமர் கூட்ஸை டேக் கேர் பண்ணுறது வந்து பிஐஎஸ், அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் டேக் கேர் பண்ணுறது வந்து அக்மார்க். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்தியாவில். ஸோ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்க மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், ஸோ ஐஎஸ்ஓ. ஸோ ஐஎஸ்ஓ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் இருக்குது, அண்ட் ஜெனீவா இஸ் இன் சுவிட்சர்லாந்து. அண்ட் ஜெனீவா இஸ் இன் சுவிட்சர்லாந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், 1947 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் ஐஎஸ்ஓட ஒர்க்கு தான் வந்து இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டாக மாறுது. அந்த அக்ரிமெண்ட் தான் கடைசியில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபுட் ஸ்டாண்டர்டுக்கு இதே மாதிரி ஒரு பாடி இருக்குது, அதை வந்து கோடெக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன். ஸோ கோடெக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1963 ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா இட்டாலியில் ரோமில் இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் கைட்லைன்ஸ் அப்புறம் கோட்ஸ் ஆஃப் ப்ராக்டிசஸை வந்து டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வந்து 24th டிசம்பரை நேஷ்னல் கன்சியூமர்ஸ் ரைட் கன்சியூமர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அந்த நாள் அன்னைக்கு தான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் March 15 வேர்ல்டு கன்சியூமர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா 1962 யூஎஸில் கன்சியூமர் ரைட்ஸ் பில் வந்து பாஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ரால்ஃப் நடார், ஒரு கன்சியூமர் ஆக்டிவிஸ்ட், இவர் தான் ரால்ஃப் நடார். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோப்ராவோட பர்த். கோப்ரா அப்படின்றது முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து கோப்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து க்வெஸ்சனில் ஒன்று கேட்டிருக்காங்க குரூப் 4 2019. நெக்ஸ்ட் வந்து மெஷர்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டு ப்ரொடெக்ட் த கன்சியூமர்ஸ். ஸோ என்ன பண்ணா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா சிட்டிசன் கன்சியூமர் கிளப்ஸ், அதாவது ஒவ்வொரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இது ஸ்கூல் ஆர் காலேஜ் இந்த மாதிரி இடத்துல ஒரு சிட்டிசன் கன்சியூமர் கிளப்ஸ் சின்னதாக கன்சியூமர் கிளப் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஸோ தட் கன்சியூமர்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ ரூரல் ஏரியா வந்து வில்லேஜ்லாம் சுய உதவிக்குழு இல்லை பஞ்சாயத்து லெவல் இருக்கவங்க அவங்க மூலமாக போயிட்டு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அர்பன் ஏரியாஸ் இந்த மாதிரி சிட்டி ஏரியாஸில் வந்து வெல்ஃபேர் அசோசியேஷன், அதாவது ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்கும். ஸோ அவங்கள மூலமாக வந்து கன்சியூமர் எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் வந்து தமிழ்நாடு நுகர்வோர் கவசம் அப்படின்ற கேப்ஷனில் மந்த்லி மேக்சின் வந்து வெளியிடுறாங்க. தென் ரேடியோ மூலமாக டிவி மீடியா மூலமாக ஷார்ட் வீடியோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்லை வந்து அவேர்னஸ் மெசேஜஸ் த்ரூ ரேடியோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தென் வந்து வேல்யூபிள் கன்சியூமரை வந்து டெவலப் பண்ணும், சிட்டிசனை வேல்யூபிள் கன்சியூமராக டெவலப் பண்ணுன்றதுக்காக கன்சியூமர் ஆர்கனைசேஷனே இருக்குது. ஸோ அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஜென்ரல் பப்ளிக்கு வந்து கன்சியூமர் எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் கன்சியூமராக இருக்கவங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி வித் த ஹெல்ப் ஆஃப் கவர்மெண்ட் போய் அவேர்னஸை வந்து கொடுக்குறாங்க.
நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு நேஷன்லயும் கன்சியூமர் ரைட்ஸ் எப்படி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ். ஸோ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய லா இருக்கு, ஃபெட்ரல் லெவல்லையும் சரி ஸ்டேட் லெவல்லையும் சரி கன்சியூமர் அஃபேர்ஸை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு. ஃபெட்ரல் லெவல் அப்படின்னா ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது அவங்க ஃபெட்ரல்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஸ்டேட் லெவல், ஸோ அதுல வந்து லாஸ் என்னென்னா ஃபெட்ரல் ஃபேர் டெப்ட் கலெக்ஷன் ப்ராக்டிஸ் ஒன்று, ஃபேர் கிரெடிட் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் ஒன்று, ட்ரூத் இன் லெண்டிங் ஆக்ட், இதெல்லாம் வந்து பாஸ் பண்ண லாஸ். ஸோ ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க மாதிரி அங்கேயும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ தட் கன்சியூமர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, ஸோ சர்டன் இண்டஸ்ட்ரீஸையும் ரெகுலேட் பண்ணுறாங்க. அண்ட் யூகேல பார்த்தீங்கன்னா யூகே வந்து இஓட ஒரு மெம்பர் அண்ட் இஓட டிரெக்டிவ்ஸை வந்து பவுண்ட் பண்ணும். அண்ட் யூகேயோட அஃபிஷியல் கன்சியூமர் காம்படிஷன் வாட்ச் டாகவும் ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஜெர்மனி. ஜெர்மனி வந்து ஜெர்மனியில் கேபினட் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, ஸோ அவர் வந்து இந்த கன்சியூமர் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர் ஆக்டோட யூஸ். ஸோ நீங்கள் வந்து லெஜிஸ்லேட்டிவ்லாம் ரிலீஸ் பண்ணுறீங்க, ஸோ இதனால என்ன பர்பஸ் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ தட் பீப்புள் வந்து அலர்ட்டாக இருப்பாங்க, அந்த ப்ரைஸை க்வெஷ்சன் பண்ணுவாங்க, அந்த குவாலிட்டியை க்வெஷ்சன் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்குகிற சர்வீசஸோட ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டியை வந்து நீங்கள் க்வெஷ்சன் பண்ணீங்க. சோஷியல் கன்சர்னாக என்னன்னா சோஷியல் கன்சர்ன்னா வந்து நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து மற்ற ஏதோ ஒரு சுச்சுவேஷனை வந்து ஹார்ம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு அவேர்னஸும் வந்து நம்மளுக்கு வந்து வரணும். தென் என்விரான்மெண்டல் கன்சர்ன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து என்விரான்மெண்டலையோ இல்லை மற்ற இதையோ வந்து பாதிக்கக்கூடாது கன்சியூம் பண்ணுறனால. ஸோ இந்த அவேர்னஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேருது. அண்ட் அவேர்னஸ் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா யூஸ்வலாகவே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக கன்சியூமர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த வீக்னஸை வந்து செல்லர்ஸ் விற்கிறவங்க வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கன்சியூமரை வந்து மோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சு, கிஃப்ட்டு, லாட்ரிஸு இதெல்லாம் கொடுத்து கன்சியூமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் பீப்புள் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்களா, நிறையா கண்ட்ரீஸில் வந்து கன்சியூமர் தான் கிங்காக இருந்தாலும் அவங்கள வந்து ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறாங்க, ஏமாத்திடுறாங்க. ஸோ பீப்புளுக்கு வந்து கன்சியூமர் ரைட்ஸை பற்றினோ ப்ராடக்ட்ஸை பற்றினோ அவேர்னஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து கரண்ட் பிளான் என்ன கன்சியூமர் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா எல்டர் ஸ்டாஃப்ஸ் அண்ட் லீடர்ஸை வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் டிஸ்கஷன்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணுறது. ஸோ கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஃபேரு, கன்சியூமர் ஃபெஸ்ட்டு அண்ட் சுய உதவி குழு பார்த்தோம் இல்லையா, பஞ்சாயத்து மூலமாக கன்சியூமர் அவேர்னஸ் அண்ட் அந்த மெம்பர்ஸ் மூலமாக போயிட்டு அவேர்னஸை கொடுக்கறது அண்ட் ரெசிடென்ட்ஸ் அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ் அர்பன் ஏரியாஸில் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக அவேர்னஸ் கொடுக்கறது அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, தென் வந்து கிரெடிட் கார்டு பற்றின செமினார் அண்ட் மொபைல் ஃபோனை பற்றின செமினார். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை அப்லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் இருக்குது. ஸோ அதையும் இதிலே வந்து பார்த்துடலாம். ஸோ அ பர்சன் ஒன் ஹூ கிவ்ஸ் ஃபைனல் யூட்டிலிட்டி டு அ கமாடிட்டி அப்படின்னா அவங்க யார் அப்படின்னா கன்சியூமர் தான். நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து கஸ்டமர் யாரால் எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரராலையும் ட்ரேடர்ஸாலையும் பண்ணுறாங்க. த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை த பார்லமெண்ட் வந்து 12 அக்டோபர் 2005. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து குரூப் 4 2019 கேட்டிருந்தாங்க. அண்ட் வேர்ல்டு கன்சியூமர் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் வேர்ல்டு கன்சியூமர் டே வந்து மார்ச் 15. அண்ட் மேக்னா கட் ஆஃப் கன்சியூமர்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க குரூப் 4 2019. அண்ட் அது வந்து கோப்ரா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. அண்ட் ஒன் ஆஃப் த பிளானிங் ஸ்கீம்ஸ் டு கிரியேட் அவேர்னஸ் அமாங் த கன்சியூமர்ஸ் அப்படின்றது என்னென்னா ட்ரேட் ஃபேர். ஸோ இந்த வீடியோ சீரியஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.